மனசுக்குள் மத்தாப்பு போல் சிரிக்கும் திருமலாய் டிவி. வணக்கம் அன்பான யூடியூப் நேயர்களுக்கு, எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய பெயர் மதுரை செல்வம். நான் கடந்த 32 வருடங்களாக சினிமா துறையில் பிஆர்ஓ, நடிகர்கள் மேனேஜர் என பல பரிமாற்றங்களோடு பவனி வருகிறவன் என்று சொல்லலாம். காரணம், இப்பொழுது தயாரிப்பவர் என்று புது அவதாரம் எடுத்து ஓவியா விட்டா யாரு என்ற ஒரு திரைப்படத்தையும் தயாரித்துள்ளேன். நான் இப்பொழுது இந்த சேனலில் பேசுகிற காரணம், அருமை நண்பர் திருமலை சினிமாவின் போராளி, தீவிரவாதி, சினிமாவின் தீவிரவாதி என்றே சொல்லலாம். தமிழ் சினிமா மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் திருமலையின் ஒவ்வொரு முயற்சியையும் நான் கண்கூடா பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன், விமர்சனங்கள் பண்ணியிருக்கிறேன். அவர் இப்பொழுது முதன்முறையாக இந்த யூடியூப் நேயர்களுக்காக திருமலை டிவி என்ற ஒரு டிவியை ஆரம்பித்துள்ளார். எல்லாரும் ஏழுமலையான கொண்டு தான் ஆரம்பிப்பாங்க, இவரே ஒரு ஏழுமலையா பேரில் இருக்காரு. அதனால இந்த திருமலை டிவி மாபெரும் யூடியூப் சேனலில் நிறைய நேயர்களை சேர்த்து ஒவ்வொரு விஷயங்களையும், அதாவது இவர்கிட்ட உள்ள ஒரு அன்பான விஷயம் என்னென்னா, புதுசாக வர தயாரிப்பாளர்களுக்கட்டும் பழைய தயாரிப்பாளர்களுக்கட்டும், வருடம் ஒரு முறை அவரோட பிறந்தநாள தாய் தகப்பை மறந்து, கட்டண உண்டாட்டி மறந்து, பெத்தக்குள்ள மறந்து, அவனே தீவிர பிறந்தநாளை மறந்து போயிருப்பான், ஆனால் அவனை ஞாபகப்படுத்தி உனக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு கேட்க விட்ட வச்சு, உண்மையாகவே அது ஒரு அளவற்ற சந்தோஷம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் பிறந்த நாளுக்கும், பிறந்த நாளை அவன் என்னன்னு யோசிக்கிற நாளாக இருக்கக்கூடிய ஆளுகளை கூப்பிட்டு, உங்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கி என் அலுவலகத்துக்கு வாங்கன்னு அவங்கள மன நிறைவாக கூப்பிட்டு, கேக் வெட்டி சந்தோஷப்படுத்தி ஆரவாரம் செய்துள்ள திருமலையோட பணி அற்புதமான பணி. இந்த பணி, இந்த இனிமேல் வந்து வெறும் ஃபோட்டோவில் பார்த்த பணி, இனிமேல் திருமலை யூடியூப் சேனலில் கண்டு ரசிக்கலாம். நேயர்களே, இது எத்தனையோ யூடியூப் சேனல் வரலாம், ஆனால் ஒரு தமிழ் சினிமாவின் போராளி இந்த திருமலை டிவிக்கு உங்களுடைய, அதாவது உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பண்ணுங்கள், இந்த இதில் உள்ள நல்லதுகளை வந்து ஷேர் பண்ணுங்கள், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து உங்களுடைய நிறை குறைகளை அவருக்கு எடுத்து சொல்லுங்கள், அவர் வளரட்டும், வாழ்த்துங்கள், வளரட்டும். அன்புடன் மதுரை செல்வம். மனசுக்குள் மத்தாப்பு போல் சிரிக்கும் திருமலாய் டிவி.